கவனிங்க பப்பு கவனிமா ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம் விகிதமுறை எண்களினுடைய பொது வடிவம் பார்த்தோம் விகிதமுறை எண்கள் விகிதமுறை எண்ணுக்கும் பின்ன எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் விகிதமுறை எண்ணினுடைய பண்புகள் இல்லையா அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு சமணி பண்பு பங்கீட்டு பண்பு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இதுல அடைவு பண்புக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து பார்த்தோம் இந்த பண்புகள்ல எதுல இருக்கும் கணித அடிப்படை செயல்பாடுகள்ல உண்மையா உண்மை இல்லையான்னு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்ல புரியுதுங்களா அடைவு பண்பு கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அடைவு பண்புன்னா என்னன்னு பார்த்தோம் ஏவும் பியும் விகிதமுறை எண்ணினுடைய உறுப்பாக இருந்தால் ஏவும் பியும் விகிதமுறை எண்ணினுடைய உறுப்பு அப்படின்னா இத ரெண்டையும் கூட்டும் போது அது எதனுடைய உறுப்பா இருந்திருக்கணும் விகிதமுறை எண்ணினுடைய உறுப்பா இருக்கும் ஏ கழித்தல் பியும் எதனுடைய உறுப்பு விகிதமுறை எண்ணினுடைய உறுப்பு ஏ பி ரெண்டையும் பெருக்கினா அது எதனுடைய உறுப்பு விகிதமுறை எண்ணினுடைய உறுப்பு ஏ வகுத்தல் பி அது எதனுடைய உறுப்பு விகிதமுறை எண்ணினுடைய உறுப்புன்னு போன இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடைவு பண்பு உண்மையானது விகிதமுறை எண்கள்ல கூட்டல்ல அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது விகிதமுறை எண்ணினுடைய கழித்தல் அடைவு பண்பு உடையது விகிதமுறை எண்களினுடைய பெருக்கல் அடைவு பண்பு உடையது விகிதமுறை எண்களினுடைய வகுத்தல் அடைவு பண்பு உடையது அதே மாதிரி பரிமாற்று பண்பு விகிதமுறை எண்களினுடைய கூட்டல் பரிமாற்று பண்பு உடையதா என்னன்னு சொல்லணும் இதுக்கு இதெல்லாம் தெரியணும் கரெக்டா சொல்ல தெரியணும் விகிதமுறை எண்களின் கூட்டல் பரிமாற்று பண்பு உடையதா பரிமாற்று பண்பு உடையதா அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து செக் பண்ணி பாக்குறோம் சரியா வந்துச்சுன்னா உடையதுன்னு எழுதணும் இல்லாட்டி பரிமாற்று பண்பு அற்றது புரியுதுங்களா இப்ப என்னன்னா ஏ கமா பி இங்க பாருங்க பின்புன்னு கொடுத்து ஏன் அப்படி விட்டுட்டாங்கன்னா பின்னாடி எல்லாம் இருக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்ல செக் பண்ணி பார்க்கணும் இது உண்மையா உண்மை இல்லையா புரியுதுங்களா விகிதமுறை எண்கள்ல கூட்டல்ல பரிமாற்று பண்பு உண்மையா புரியுதுங்களா என்ன வார்த்தை வேணாலும் இங்க கேட்கலாம் ரைட்டா இப்ப கூட்டல்ல ஏ கமா பி எதனுடைய உறுப்பு விகிதமுறை எண்ணினுடைய உறுப்பு ரேஷனல் நம்பர் புரியுதுங்களா விகிதமுறு எண்ணினுடைய உறுப்பு ஏக்கமா பி ஆனது கியூவை சார்ந்தது கண்ணு தயவு செய்து ஒவ்வொரு அடிப்படையையும் படிக்க கத்துக்கோங்க ஏன்னா எதிர்காலத்துல போட்டி தேர்வுக்கு வரும்போது நிறைய மிஸ் நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி பேசிட்டாங்க மிஸ் எங்களுக்கு அடிப்படையே தெரியல மிஸ் இப்பதான் மிஸ் கத்துக்கோங்க கண்ணு இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது மாதிரி இந்த வீடியோக்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துறதுன்றது வந்து கடவுள் கொடுத்த வரம் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் டவுட் கேட்கும் போது சொல்லி தரத்துக்கெல்லாம் வீட்டுகள்ல ஆள் கிடைச்சது கிடையாது புரியுதுங்களா அதனால தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க ஒரு கான்செப்டை சொல்லும் போது என் கூடவே சொல்லுங்க தெரிஞ்ச குழந்தைங்க ஒரு பேப்பரை வச்சு இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க புரியுதுங்களா அதனால வீடியோவை பத்திரம் எப்படி ஸ்கிப் பண்றது பொழுது போற மாதிரி எல்லாம் பாக்காதீங்க தயவு செய்து கத்துக்கோங்க ஒரு கணக்கை கொடுத்து அதே மாதிரி இன்னொரு கணக்கை போட்டு பாருங்க இல்ல இதே கணக்கே வீடியோவை பார்த்துட்டு பாஸ் போடு இப்ப கூட்டல் சொல்லி கொடுத்தேன்னா பாஸ் போட்டுட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்க முடியாது அப்படின்றது ஒண்ணு கிடையாது ராகனா முயற்சி தான் முயற்சி திருவினையாக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடனே கொரோனா கோவிட் இதுல நெகட்டிவ் கிடையவே கிடையாது நம்ம நினைச்சு நம்மளை நாமே மாத்திக்கணும் இப்ப கோவிட் இருக்கிறதுனால என்னாச்சு நிறைய டீச்சர்ஸ் மாதிரி வீடியோ போட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லித்தராங்க இல்லாட்டி பள்ளிக்கூடத்துல சொல்லி தந்துட்டு நீ என்ன பண்ணியிருந்திருப்ப வீட்டுல போய் நீ பாட்டுக்கு டவுட் கேட்கும் போது முடியலன்னு அடுத்த நாள் காத்துட்டு இருந்திருக்கணும் இது பண்ணு இப்ப என்ன ஆயிடுச்சு எப்பனாலும் நீ இதை போட்டு பாக்கலாம் அதனால பயன்படுத்திக்கோங்க சரியாடா கண்ணா ரைட் இப்ப ஏ கமா பி ஆனது கியூவை சார்ந்தது அப்படின்னா புரியுதா பின்புன்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி ரைட்டா பின்பு இல்லாடி பின்னுன்னு போடலாம் ஏ பிளஸ் பி சமம் பி பிளஸ் ஏ பிளஸ் பி அதாவது ஏன்றது இந்த இடத்துல என்னடா கண்ணா மைனஸ் 1/4 பி அப்படின்றது 2/3 முத ஏவையும் பியையும் கூட்டினாலும் இல்ல பியையும் ஏவையும் பரிமாறுதல் பரிமாறுதல் மாற்றம் இடம் மாத்துறீங்க வேற ஒண்ணும் இல்ல அதுலயே ஆன்சர் வருது மாற்று அப்படின்னு வருது அப்ப மாத்திரம் நம்ம மாத்தும் போது விடை சரியா வருதா வந்துச்சுன்னா அது என்னது
விகிதமுறி எண்களினுடைய கூட்டல் பரிமாற்று பண்பு உடையது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பரிமாற்று பண்பு கொண்டது அப்படின்னு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏ பிளஸ் பி என்னது? ஏ பிளஸ் பினா சார் இங்க போட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் இங்க ட்ரை பண்றேன்ல, இப்ப இதை வச்சே நான் சொல்லி கொடுத்துடலாம் இல்லையே, இங்க நான் போடுறேன். புரியுதுங்களா? மைனஸ் 1/4 கூட்டல் 2/3. அதே மாதிரி திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க, கூட்டும் போது பகுதிகள் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதனால குறுக்கு பெருக்கள் போன வீடியோல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால இதுல கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போலாம். இப்ப என்னது? -1/3 இது -1/3 ரைட்டாடா கண்ணா. அடுத்தது கூட்டல், இங்க என்னது? 2/4 டிவைடட் பை இங்க என்னது? 4/12 சரியாடா கண்ணா, 4/12 ஈக்குவல் டு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நான் ஏற்கனவே இந்த பொம்மை போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? மைனஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப -3 பிளஸ் 2 8 டிவைடட் பை 12. குறிகள் மாறி வந்தாலும் என்ன பண்ணும்? கழிக்கணும். இப்ப 8ல இருந்து 3 போச்சுன்னா 5. எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறீங்க? 8ல இருந்து கழிக்கிறீங்க. அப்ப 8க்கு என்ன குறி? பிளஸ் குறி. புரியுதுங்களா? நிறைய குழந்தைங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. மிஸ் இங்க கூட்டல்ன்றது இதனுடைய குறியா? இல்லடா கண்ணா, இது வந்து செயல்பாடு, இது வந்து கூட்டல் செயல்பாடு. இப்போ குறியே இல்ல அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா பிளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா இது எப்படின்னா, இவருங்க -3 பிளஸ் பிளஸ் 8 கண்ணு. ஒவ்வொரு வீடியோலயும் நீங்க கேட்கற டவுட் அடுத்த வீடியோல நான் கிளியர் பண்ணிடுறேன், அதையும் பாருங்க. 12 இப்படிதான் இது. ஆனா நம்ம கூட்டல் போது இப்படி எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது, இப்படியே செஞ்சுக்கலாம். ரைட்டா? டிவைடட் பை என்னது? 12. அப்ப இது எதனுடைய உறுப்பு? கியூவினுடைய உறுப்பு. இதுவும் ஒரு விகிதமுறி எண். ஏண்டா கண்ணா இது விகிதமுறி எண்? P/Q வடிவத்துல இருக்கு. விகிதமுறி எண்ணினுடைய வடிவம் என்னது? P/Q. Q not equal to 0. பகுதி மட்டும் என்னவா இருக்க கூடாது? பூஜ்யமா இருக்க கூடாது. P, Q எதை சார்ந்தது? முழுக்களை சார்ந்தது. ரைட்டா? முழுக்களை சார்ந்தது. ஒவ்வொரு இதுலயும் சொல்றோம். அப்ப எப்படி கண்ணு இந்த பிளஸ் இன்டு மைனஸ் எல்லாம் மறக்கும்? மறக்காது. எல்லா பிளஸ் இன்டு மைனஸ்ல தப்பு பண்றேன் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, போன வீடியோல இது வேற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன், இந்த வீடியோல ஒரு மாதிரி சொல்லி தரேன். அதனால அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கரெக்டா பாரு. ஒவ்வொன்றுலயும் உனக்கு எந்த மெத்தட் எளிமையா இருக்குமோ அந்த மெத்தட்ல போடுற மாதிரி நீ சூஸ் பண்ணிக்கோ. புரியுதுங்களா? ஏன்னா ஒரே வீடியோல டைம் ஜாஸ்தியா எடுக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்லித்தர முடியல. சரியா டாக்கண்ணா? இப்ப இது மாதிரி வந்துருச்சா? இப்ப 5/2 வந்துருக்கு. அடுத்தது என்ன போடலாம்? P/Q, P+Q, B, sorry டாக்கண்ணா, A+B. அடுத்து என்னது? B+A. பி என்னது? 2/3. அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதணும்? 2/3 எழுதணும். கூட்டல் நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்குது? கழித்தல்னு வருது. நல்லா கவனிக்கணும். புரியுதுங்களா? இங்க என்ன வருது? கழித்தல். அதனால நீ கூட்டல் போட்டுட்டு -1/4 போடு. முடிஞ்சா இத பிராக்கெட்ல போட்டுக்கோ. புரியுதுங்களா? இதை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கலாம். இப்ப அதே மாதிரிதான் குறுக்கு பெருக்கள். சரியாடா கண்ணா? அப்ப 2/4 ரைட்டா? அடுத்தது கூட்டல். இந்த கூட்டல் குறி அப்படியே இருக்கணும். அடுத்த இங்க என்ன இருக்குது? -1/3 டிவைடட் பை இது ரெண்டே இப்படி பெருக்கிக்கும். 3/12. புரியுதா? குறுக்கு பெருக்கள். ஏன்னா ரெண்டே ரெண்டு பின்னம் தான் வருது. அப்ப நம்ம அடுத்த என்ன போட்டுக்கலாம்? 2/4 8. அடுத்தது என்னது? இங்க இங்க நல்லா கவனிக்கணும். பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? மைனஸ். நல்லா கவனி. பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? மைனஸ். இந்த இடத்துல -3. புரியுதுங்களா? இங்க என்னது? -3 டிவைடட் பை 12. சரியாடா கண்ணா? புரியுதா? அதனால இங்க கவனி. அதனால இப்படி வரும்போது உடனே டென்ஷன் ஆயிடக்கூடாது. இது என்னன்னா கூட்டல் செயல்பாடு. குறிகள் எப்படி இருக்குது? மாறி வந்திருக்குது. அப்ப 8ல இருந்து 3 கழிச்சா, புரியுதுங்களா? 8ல இருந்து 3 கழிச்சா, ரைட்டா? 8ல இருந்து என்ன பண்ணும்? 3 கழிக்கணும். இங்க என்ன இருக்குது? கூட்டல் குறி இருக்குது. அதனால நீ வேணும்னா இப்படி போட்டுக்கோ, 8 கழித்தல் 3 டிவைடட் பை 12. இல்ல மிஸ் எனக்கு இந்த கூட்டல் குறி இருந்து கழிச்சுக்க வேணாலும் கழிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பெருக்களை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்ச குழந்தைங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்குவேன். ஆனா இந்த கூட்டல் செயல்பாடுல இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றதே தேவையில்லை. வேணும்னா கூட நீ போட்டுக்கோ. புரியுதுங்களா? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்
ரைட்டுங்களா? அப்ப எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு, அஞ்சு பை பன்னெண்டு. என்ன அது, என்ன உறுப்பு இது? பி பை கியூ, விகிதமுறு எண். ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சரா வந்திருக்கா, அஞ்சு பை பன்னெண்டு, அஞ்சு பை பன்னெண்டு. அப்ப என்ன வந்திருக்குது, ஏ பிளஸ் பி சமம் பி பிளஸ் ஏ. ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏ என்ன இருக்குது, சமமா இருக்குது. அப்ப என்ன எழுதணும், விகிதமுறு எண்களின் கூட்டல் பரிமாற்று பண்பு உடையது, பரிமாற்று பண்பு கொண்டது, உடையது, உண்மை. புரியுதா? பரிமாற்று பண்பு உடையது என்பது உண்மை என்று சரிபார்க்கப்பட்டது. எப்படி வேணாலும் எழுதலாம், அது மொத்தம் பரிமாற்று பண்பு கொண்டது, அவ்வளவுதான். அதுல போன தடவை இது மாதிரி எழுதல, விகிதமுறை எண்களின் கூட்டல் அடைவு பண்பு உடையதுன்னு போன வீடியோல எழுதல. அதையும் குழந்தைங்க கேட்டீங்க, நல்ல பிள்ளைங்க, இந்த வீடியோ பார்த்து டவுட் கேட்கிற குழந்தைங்களாலதான் நான் ரொம்ப டெவலப் ஆகுறேன். உண்மையா சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க வந்து அந்த வீடியோவை கவனிச்சு, மிஸ் இது என்ன, அது என்ன அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல புரியலன்னு எங்களை நாங்களே முன்னேற்றத்துக்கு நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க. அதனால தயவு செய்து பாருங்க, கேளுங்க. சரியாடா கண்ணா, இது புரிஞ்சுதாடா கண்ணா? அப்ப அஞ்சு பை பன்னெண்டு சமம் அஞ்சு பை பன்னெண்டுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரியாடி கண்ணு, புரியுதா? இது போடணும்னாலும் போடல, போடலனாலும் ஒண்ணும் இல்ல. சரியா? அடுத்தது கழித்தல், அதே மாதிரி. சரியா? அதே மாதிரி ஏ கமா பி ஆனது கியூவினுடைய உறுப்பு, ஏ மைனஸ் பி சமம் அல்ல பி மைனஸ் ஏ. அப்ப பரிமாற்று பண்பு இருக்குதா இல்லையான்னு இப்ப செக் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி எடுத்துக்கலாமா? ஏனா மைனஸ் ஒன்னு பை நாலு. அடுத்த என்னது, நல்லா கவனிக்கணும் இங்க. என்ன நம்பர் நமக்கு ஏபின்றத இங்க பாருங்க, மேல பாத்து மைனஸ் ஒன்னு பை நாலு, ரெண்டு பை மூணு, ரைட்டா? அப்ப மைனஸ் ரெண்டு பை மூணு, நல்லா கவனிக்கணும். இங்க பாக்காதீங்க, நான் சொன்னதை பாருங்க இந்த இடத்துல, புரியுதுங்களா? மைனஸ் மைனஸ் தான் வரணும், இந்த இடத்துல பிளஸ் இருக்குது, நல்லா கவனி. அது அப்புறம் என்னன்றது சொல்றேன் நான். இப்ப இது என்னது, கழித்தல். இப்ப மைனஸ் ஒன்னு பை நாலு நம்ம சொன்னோம், கழித்தல் என்னது, கூட்டலினுடைய எதிர்மறை. அப்ப இது என்னவா மாத்திக்கணும், கூட்டல்னு மாத்திக்கிட்டு இது வந்து செயல்பாடு, புரியுதுங்களா? மைனஸ் ஒன்னு பை நாலு கழித்தல் ரெண்டு பை மூணு. அப்ப இந்த கழித்தல் என்னவா மாறணும், கூட்டலா மாறணும். இந்த ரெண்டு பை மூணுன்றது என்னவாகணும், கூட்டல் எதிர்மறையா மாறணும். அப்ப இங்க என்ன வரும், கூட்டல் எதிர்மறை, மைனஸ் ரெண்டு பை மூணு. இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாமா? சரியா? சரி இல்லையா? ரைட்டா டாக்கண்ணா? அப்ப என்ன வரும் இங்க, மைனஸ் ஒன்னு பெருக்கல் மூணு கூட்டல் மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு, மைனஸ் ஒன்னு பெருக்கல் மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு, கீழே என்னது, பன்னெண்டு. சரியாடாக்கண்ணா? இப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மூணோன் மூணு. அடுத்தது புரியுதா? பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டாங்கு எட்டு, சரியா? டிவைடட் பை பன்னெண்டு. இப்ப நான் சொன்னேன் இது கூட்டல் செயல்பாடு, அதனால குறிகள் ஒரே மாதிரியாக வரும்போது என்ன பண்ணும், கூட்டணும், புரியுதுங்களா? அப்ப கூட்டும் போது என்ன வரும், மைனஸ் பதினொன்னு, எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு, மைனஸ் பதினொன்னு பை பன்னெண்டு. இல்ல மிஸ், நான் இப்படி போடல, நான் முத இந்த பெருக்கியே போட்டுக்கிறேனாலும் நீ போடு. மைனஸ் மூணு பிளஸ் இன்டு மைனஸ் 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 எட்டு டிவைடட் பை பன்னெண்டு. இந்த இடத்துல ஏன் பெருக்களை கொண்டு வரணும், அதனாலதான் நான் பெருக்கள் கொண்டு வரல, புரியுதுங்களா? இது கூட்டல் செயல்பாடுன்னு தெரியாதனால இந்த ரெண்டு எண்களை மட்டும் நம்ம கூட்டணும், அவ்வளவுதான். நமக்கு குறிகள் ஒரே மாதிரியா இருந்தா கூட்டுறீங்க, குறிகள் வேற மாதிரி இருந்தா கழிப்பீங்க, அவ்வளவுதான். மைனஸ் பதினொன்னு பை பன்னெண்டு. ஆனா இது எதனுடைய உறுப்பு, கியூவினுடைய உறுப்பு. கழித்தல் வந்து கரெக்டா இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா பி மைனஸ் ஏ. அப்ப என்னது, பி என்னது, ரெண்டு பை மூணு கழித்தல் மைனஸ் ஒன்னு பை நாலு, ரைட்டா? அப்ப அதே மாதிரி ரெண்டு பை மூணு, இந்த கழித்தல் என்னவா மாறணும், கூட்டலா மாறணும். கழித்தல்ன்றது என்னது, அந்த கூட்டல் எதிர்மறைய கூட்டுறது தான், வேற ஒண்ணும் இல்ல. கூட்டல் எதிர்மறைன்னு என்ன சொன்ன, குறிகளை மாற்றுவது. அப்ப இங்க என்னவா வந்துடும், பிளஸ் ஒன்னு பை நாலுன்னு வந்துடும், புரியுதுங்களா? மைனஸ் ஒன்னு பை நாலு என்ன வந்துடும், பிளஸ் ஒன்னு பை நாலு. அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? அப்ப என்ன வரும், ரெண்டு பெருக்கல் நாலு பிளஸ் ஒன்னு பெருக்கல் மூணு டிவைடட் பை நாமோ பன்னெண்டு, ரெண்டாங்க எட்டு பிளஸ் ஓர் மூணு மூணு டிவைடட் பை பன்னெண்டு. சரியா? எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்னு,
பதினொன்று பை பன்னெண்டு. இதுவும் எதனுடைய உறுப்பு? கியூவோட உறுப்பு. ஆனா இது ரெண்டும் சமமா, மைனஸ் பதினொன்று பை பன்னெண்டும் பதினொன்று பை பன்னெண்டும் சமமா? சமம் அல்ல. எனவே புரியுதுங்களா என்னது? ஏ மைனஸ் பி சமம் அல்ல பி மைனஸ் ஏ. புரியுதா? விகிதமுறு எண்களின் கழித்தல் என்னது? அடைவு பரிமாற்று பண்பு உடையது அல்ல. பரிமாற்று பண்பு உடையது அல்ல. புரியுதா? பரிமாற்று பண்பு உடையது அல்ல. ஏன் சமம் அல்ல? சமமா வந்திருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், கழித்தல் வந்து பரிமாற்று பண்பு உடையதுன்னு சொல்ல முடியும். இது என்னது? பரிமாற்று பண்பு உடையது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமமா வரல. கூட்டல்ல எப்படி வந்துச்சு நமக்கு? சமமா இருந்துச்சு. அஞ்சு பை பன்னெண்டுன்னா இங்கேயும் கண்ணு, இது விகிதமுறு எண் தான். விகிதமுறு எண் இல்லாம இல்ல, அது வந்து அடைவு பண்புக்கு தான் அப்படி சொல்லணும். அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதுவும் விகிதமுறு எண் தான், இதுவும் விகிதமுறு எண் தான். ஆனா நம்ம இங்க கேக்குறது ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் சமமா அப்படின்னு பாக்குறது தான் பரிமாற்று பண்பு. புரியுதுங்களா? இடம் மாத்தி கழிச்சு பாக்குறோம். ஏ மைனஸ் பி முத கழிக்கிறோம், பி மைனஸ் ரெண்டு ஒரே மாதிரி ஆன்சர் வந்தா மட்டும்தான் அது என்னது? பரிமாற்று பண்பு உடையது. சரியாடா கண்ணா? அடுத்தது பெருக்கல். இப்ப கவனி, பெருக்கல் அதே மாதிரிதான். விகிதம் ஒரு எண்களினுடைய பெருக்கல் என்ன பண்பு உடையதா? பரிமாற்று பண்பு உடையதா கண்ணு? பரிமாறுதல். அந்த வார்த்தையை ஞாபகிச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ பெருக்கல் பி, முத ஏவும் பியும் எதனுடைய உறுப்பு? விகிதம் ஒரு எண்ணினுடைய உறுப்பு. கியூவை சார்ந்தது. இது உறுப்புன்னு சொல்லலாம், சார்ந்ததுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஏக்கமா பி ஆனது கியூவினுடைய உறுப்பு. ஏக்கமா பி கியூவை சார்ந்தது எனில் ஏ பெருக்கல் பியும் எதை சார்ந்தது? கியூவை சார்ந்தது. புரியுதுங்களா? ஏ பெருக்கல் பி கியூவை சார்ந்ததுன்றது மட்டும் இல்ல, என்னது? ஏ பி சமம் பி ஏ அப்படின்னு சொல்லணும். இப்படி எழுதுனா என்ன வந்துடும் நமக்கு? அடைவு பண்பாயிடும். இப்படி எழுதுனா என்ன ஆயிடும்? அடைவு பண்பாயிடும். அதனால அப்படி எழுதக்கூடாது. என்னன்னு எழுதணும், ஏ பெருக்கல் பி சமம் பி பெருக்கல் ஏ. இப்படியே எழுதலாம். ஏ பெருக்கல் பி எப்படி எழுதலாம்? ஏபி சமம் பி ஏ. இந்த பெருக்கல் குறி இல்லாம எழுதினாலும் அது பெருக்கல் தான். அது செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஏ பெருக்கல் பி, ஏ இருக்கிடத்துல என்ன பண்ணும்? மைனஸ் ஒன்னு பை நாலு. அடுத்த என்னது? பெருக்கல் என்னது? ரெண்டு பை மூணு. இது பெருக்கல் இருக்குன்னு கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கும், இல்லாட்டி பிராக்கெட் போட்டுக்கும். புரியுதுங்களா? இப்ப என்னது? பெருக்கணும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு நாமோ பன்னெண்டு. சரியா? இப்ப இத என்ன பண்ணலாம்? எளிய வடிவம், திட்ட வடிவத்துக்கு கொண்டு வரோம். இதை எதுல கொண்டு வரோம்? திட்ட வடிவம். திட்ட வடிவம்னா என்ன சொல்லியிருக்கேன்? தொகுதிக்கும் பகுதிக்கும் காரணி ஒண்ணுதான் இருக்கணும். என் கூடவே சொல்லிக்க, திட்ட வடிவம்னா என்னன்னு. அதே மாதிரி பகுதி எப்படிதான் இருக்கணும்? மிக எண்ணாக தான் இருக்கணும். குறையன் வந்தா அது எதுலதான் இருக்கணும்? தொகுதியிலதான் இருக்கணும். பகுதி மிகையன். புரியுதுங்களா? இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஆ ரெண்டு பன்னெண்டு. இங்க மைனஸ் இருக்குது, வந்துருச்சு ஆன்சர். அதே மாதிரி பி பெருக்கல் ஏ. பி என்ன எண்? ரெண்டு பை மூணு. ஏ என்ன? மைனஸ் ஒன்னு பை நாலு. இது எப்படி எழுதும் போது? பிராக்கெட் போட்டும் பெருக்கலாம். இது எப்படி போடலாம்? பிராக்கெட்டும் போடலாம். அடுத்தது அதே மாதிரி என்னது? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். என் கூடவே சொல்லு பாரு, அந்த பிளஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்ன்றது எப்படி மறக்குதுன்னே எனக்கு புரியவே இல்லை. ஒரு பத்து கணக்கு போட்டுட்டோம்னா அது அப்படியே நம்ம ரத்தத்துல கலந்த மாதிரி ஆயிடு. அது எப்படி தப்பு வரும்? புரியுதுங்களா? ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டோன் ரெண்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது முன்னாங்கு பன்னெண்டு. இது எலி வடிவத்து கொண்டு வருமா இல்லையா? அப்ப என்னது? மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு ஆ ரெண்டு பன்னெண்டு. ரெண்டும் சமமா இருக்குதா இல்லையா? இதுவும் அதனுடைய உறுப்பு தான், கியூவோட உறுப்பு தான். இதுவும் கியூவோட உறுப்பு தான். சரியா? அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா நமக்கு வேணுங்கிறது ஏ பெருக்கல் பி சமம் பி பெருக்கல் ஏ. ஏ மைனஸ் ஒன்னு பை, இங்க முத அதை தான் எழுதணும். மைனஸ் ஒன்னு பை ஆறு சமம் மைனஸ் ஒன்னு பை ஆறு. எனவே ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏ. அப்ப என்ன சொல்லணும் நம்ம? விகிதமுறு எண்களின் என்னது? பெருக்கல். பெருக்கல் என்னது? பரிமாற்று பண்பு
கொண்டது என்பது உண்மை. எப்படி எல்லாம் எழுதலாம் பாருங்க, நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண கத்துக்கும். சரியா? ஏன்னா கேள்விக்கு ஏத்த மாதிரி இதை மாத்தி எழுதணும். புரியுதுங்களா? சரிபார்க்க அப்படின்னாங்கன்னா பண்பு கொண்டது என்பது சரிபார்க்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படியெல்லாம் மாத்தி எழுதணும். அடுத்தது வகுத்தல். அடுத்தது என்ன, வகுத்தல் அதே மாதிரிதான். புரியுதுங்களா? இதுல என்னது, ஏக்கமா பி ஆனது எதனுடைய உறுப்பு, கியூவினுடைய உறுப்பு. அப்ப ஏ வகுத்தல் பி, ஏ பை பி என்னன்னு பாக்கணும். சமமா சமம் இல்லையா, நம்ம ஏற்கனவே அந்த பண்பு பார்த்ததுனால மிஸ் எழுதிட்டேன். புரியுதுங்களா? என்னது, ஏ பை பி சமம் அல்ல பி பை ஏ அப்படின்னு எழுதிட்டேன். புரியுதுங்களா? இப்படி எழுதுறது போல இப்படி எழுதலாம், ஏ வகுத்தல் பி சமம் அல்ல பி வகுத்தல் ஏ. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்புறம் சொல்லலாம். முதல் ஏ வகுத்தல் பி, ஏனா மைனஸ் 1/4 ரைட்டா, வகுத்தல் 2/3 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரைட்டா. வகுத்தல்ன்றது என்னது, இந்த பெருக்கல் எதிர்மாறு. இந்த ரெண்டாவது வருது இல்ல, எதவா மைனஸ் 1/4 வகுத்தல் 2/3 வகுத்தி. வகுத்தி என்னவா வரணும் நமக்கு, பெருக்கல் எதிர்மாறு இல்லாட்டி பெருக்கல் தலைகீழி. அப்ப மைனஸ் 1/4 இது என்ன பண்ணணும், வகுத்தல பெருக்கலா மாத்தணும். புரியுதுங்களா? பெருக்கலினுடைய எதிர் செயல் தான் வகுத்தல். புரியுதுங்களா? அதனால பெருக்கலா மாத்திட்டு இந்த பெருக்கலா மாத்தணும்னா இங்கேயே என்னவா மாத்தணும், பெருக்கல் தலைகீழி இல்லாட்டி பெருக்கல் எதிர்மாறு. அப்ப என்ன அர்த்தம்னா, பகுதியில இருக்கிறது தொகுதிக்கு வரணும், தொகுதியில இருக்கிறது பகுதிக்கு வரணும். அப்ப என்ன வரும், 3/2 வகுத்தல என்னவா மாத்திக்கிறோம், பெருக்கலா மாத்தணும். கண்ணு இதனுடைய வரையறை போன வீடியோல இருக்குது, அதை எடுத்து பாருங்க தயவு செய்து. சரியா? இப்ப பெருக்குங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 3 3 4 2 8 மைனஸ் 3/8 இது எதனுடைய உறுப்பு, கியூவோட உறுப்பு தான், அதுல வந்து மாற்றமே இல்லை ரைட்டா. அடுத்தது பி வகுத்தல் ஏ, பி என்னது 2/3 வகுத்தல் மைனஸ் 1/4 புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணும், 2/3 வகுத்தல் என்னவா மாறணும், பெருக்கல் எதிர்மறையை பெருக்கணும் வகுத்தல்ல. அப்ப பெருக்கல் இதனுடைய பெருக்கல் எதிர்மறை அல்லது தலைகீழி. இங்க குறிய மாத்த கூடாது, இங்க என்ன பண்ணக்கூடாது, குறிய மாத்த கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, இங்க இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, 1/4 பகுதியில இருக்கிறது தொகுதியில வந்துருச்சு நம்பர் இல்லையா, அடுத்த என்னது 1. புரியுதுங்களா? குறிய மாத்தல வெறும் தலைகீழி தான் எழுதும் ரைட்டா. இப்ப இதுக்கு பிராக்கெட் போடுறோம்னா போட்டுக்கோங்க, ஏன்னா புரியும் அப்பதான். அடுத்த என்னது, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 2/8 வேணும்னா இப்படி கூட போட்டுக்கலாம் ரைட்டா, சாரி சார், 2/8 அடுத்த என்னது, 3/3 என்னடிக்கன, 3/3 புரியுதா? சிலருக்கு இது டவுட் வரும், மிஸ் இந்த மைனஸ் வந்து மேலதான் வரணுமா கீழதான் வரணுமா, இங்க பாருங்க இந்த இடத்துல இப்படி போடலாம், 2/3 பெருக்கல் 1/4 - 1 அதனால இப்படி போட்டா தப்பு, இப்படி போட்டா தப்புன்றதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்படியும் போடலாம் அல்லது அப்ப என்ன வரும், அதே மாதிரி 8/-3 வேற ஒண்ணும் கிடையாது ரைட்டுங்களா. ஆனா 2/1 தான். ஆனா இதுல என்ன பண்ணும், இந்த மைனஸ் நமக்கு இப்படி இருந்தா திட்ட வடிவத்துல இருக்குது, இப்படி இருந்தா திட்ட வடிவம் இல்ல. அப்ப மறுபடியும் என்ன பண்ணோம்னா, இத -1 பெருக்கி -8/3 அப்படின்னு திட்ட வடிவத்துக்கு கொண்டு வருவோம், வேற ஒண்ணும் கிடையாது. இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இது புரியாது. புரியுதுங்களா? அதனால நீ என்ன பண்ணிக்க, இப்படி வரும்போது மேலேயே மைனஸ் வச்சுட்டு 4/1 புரியுதுங்களா? ஏன்னா குறிகளை மாத்துறது இல்ல, நமக்கு வேணுங்கிறது எண்களை மாத்தணும். இப்படி திட்ட வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா, ஆனா இங்க வந்து திட்ட வடிவெல்லாம் கொண்டு வர தேவையில்லை, இப்படியே வந்தாலும் இதே மாதிரியே நிறுத்திக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, 8/-3 வந்திருக்குன்னா இதை இப்படியே நிறுத்திக்கும். நமக்கு வேணுங்கிறது என்னது, -3/8 சமம் அல்ல 8/-3
இல்ல மிஸ் எனக்கு இப்படி ஆன்சர் வந்திருக்கனால இது மைனஸ் மூணு பை எட்டு சமம் அல்ல மைனஸ் எட்டு பை மூணு எப்படி வேணா எழுதலாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது ஆக மொத்தத்துல என்னது எனவே ஏ வகுத்தல் பி சமம் அல்ல பி வகுத்தல் ஏ புரியுதா என்னது விகித முறு எண்களின் வகுத்தல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல பரிமாற்று பண்பு உடையது அல்ல விகிதம் ஒரு எண்களினுடைய வகுத்தல் பரிமாற்று பண்பு உடையது என்பது உண்மை அல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம் சரியாடா கண்ணா புரியுதா அதனால இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அந்த மைனஸ் ஏன்னா இதெல்லாம் எயித்துல போட்டிருக்கிறீங்க அதனால நான் இதை சொல்றேன் போடாத குழந்தைங்க இதை பத்தி கவலைப்படாத அதே மாதிரி இப்படி மாத்திட்டாலும் டென்ஷன் ஆகாதீங்க கண்ணு திரும்பவும் சொல்றேன் முயற்சி திருவினை அப்ப இவ்வளவு நாள் படிக்கல தெரியல ஐயோ கொரோனா எட்டாம் கிளாஸ் போர்ஷன் தெரியல பாருங்க அரசாங்கம் நமக்காக ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் இணைப்பு பயிற்சியை கொடுத்து இதை நம்ம ரீகால் பண்ணி அடிப்படை கருத்துக்கள் அத்தனையும் கத்துக்க வைக்கிறாங்க நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் நம்ம பயன்படுத்துறதுல தான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்குது தயவு செய்யுங்க பேரண்ட்ஸ் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கல அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல கண்ணு இது நடத்திருக்காங்கடா கண்ணா இத பாரு இந்த கணக்க போடு டவுட் இருந்தா மிஸ்ஸுக்கு போன் பண்ணு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க தயவு செய்து ஏன்னா நாங்களும் எங்களுடைய டைம்ல இதை உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி நடத்தி ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியில் தான் நாங்களும் இந்த வேலையை செய்யறோம் தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்க